மணி கேபினெட் அப்ரூவ்ஸ் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான நியூஸு. யூனியன் கேபினெட் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இந்தியாவிலேருந்து 14,500 கவர்மெண்ட் ஸ்கூலை செலக்ட் பண்ணி அதை வந்து மாடர்னைஸ் பண்ணி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்கனால நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இதுக்கு அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சென்ட்ரலைஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இது இம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் 3 லாங்குவேஜ் பாலிசியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கலை. ஹிந்தியை வந்து அவங்க வந்து மேண்டேட்டரியாக படிக்கணுங்கிற மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்ப சில பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ட்ராபேக் பார்த்திங்கன்னா, மேண்டேட்ரியாக வந்து 3 வருஷம் படிக்கணுங்கிறப்ப நிறைய மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் வந்து அந்த படிக்காமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பெனிஃபிட்னு பார்க்குறப்ப 6ஆம் கிளாஸ்லேருந்தே வந்து ஒகேஷ்னல் கோர்ஸஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறங்கிறப்ப ஆண்டர்பிரினல் சிஸ்டம் எக்கோ சிஸ்டமும் அதில் கொடுக்குறாங்க. படிக்கிறப்பே வந்து தொழிற்கல்வியும் அவங்க வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கொடுக்குறப்ப அது ஒரு பெனிஃபிட் பாயிண்ட் அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா 2 கோடி வரைக்கும் ஃபண்டு கிடைக்கும். அதை வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கீழே ஸ்கூலோட அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. 40% பண்ண ஃபண்டை வந்து பிரின்ஸிபலே இல்லை லோக்கல் கமிட்டியே வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற பாயிண்ட்டே சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் கீழே பார்த்திங்கன்னா ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு கீ பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக நிறைய பேராமீட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட்டு ட்ராக்கிங், அந்த என்ரோல்மெண்ட் ட்ராக்கிங் பண்ணுறது, அப்புறம் லேர்னிங் ப்ராக்ரஸ்ஸு, அப்புறம் லேர்னிங் அவுட்கம் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. அது வந்து ஸ்டேட் ஆவரேஜுக்கும் நேஷனல் ஆவரேஜுக்கும் எப்படி இருக்கும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை கூட லிங்கேஜ் பண்ணுறவங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்தே அவங்களுக்கான தொழிற்கல்வி வந்து கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கப்போ பீப்புள் கன்சென்சஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கன்சென்சஸ் கேட்டு தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய மக்களும் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை இன்னும் மாற்றலைங்கிறப்ப அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டெல்லி சிஎம் கூட நேற்று சொல்லியிருந்தாங்க 14,500 ஸ்கூல் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 10 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மேலே இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்கிறே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.